எல்லோருக்கும் வணக்கம். நமது யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். சிறு வியாபாரமாக இருந்தாலும் பெரிய வியாபாரமாக இருந்தாலும் நல்ல வியாபாரம் பெருக கடைகளில் இந்த தீபம் மாதம் ஒரு முறையாவது போடுங்கள், நல்ல முன்னேற்றம் தெரியும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா? அது என்னென்னு பார்க்கலாம். நிறைய பேருக்கு ஒரு சின்ன கடை ஆரம்பிப்பாங்க, அது நல்லா போனால் தான் அவங்க அந்த வியாபாரம் பல்கி பெருகி பெருசாக வளரும் இல்லைங்களா? நம்ம ஒரு மாதம் எல்லோரும் ஒரு சொல்கிறது உண்டு, ஒரு 3 மாதம் ஃபஸ்ட்டு கடை ஆரம்பித்த உடனே ஒரு 3 மாதம் கொஞ்சம் டல்லடிக்கும், நம்மளுடைய முதலீடே கொஞ்சம் இழக்கிற மாதிரி கூட வரும்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு நேரம் நல்லா இருந்துச்சு, அவங்களுடைய அவங்களுக்கு தெய்வத்தோடைய அனுகிரகம் முழுவதுமாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா பிக்கப் ஆகிடும் அந்த கடையே. நான் சின்னதாக தான் ஒரு சிலர் நிறைய அந்த பெண்கள் பேசும்பொழுது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நான் 500 ரூபா தாம்மா இன்வெஸ்ட் பண்ணி ஆரம்பித்தேன், ஆனால் எனக்கு இந்த அளவுக்கு பெரிய லெவலில் எனக்கு கொண்டு வந்து விட்டுச்சு. தெய்வ நம்பிக்கை, அவங்களுடைய முழு நம்பிக்கை, அதுவும் கூட தெய்வமும் நமக்கு துணை புரியணும். ஒரு சின்ன வியாபாரம், பூ வியாபாரம் இல்லை ஒரு பழ வியாபாரம், காய்கறி வியாபாரம், இதுக்கெல்லாமே ஆள் வர மாட்டேங்கிறாங்கம்மா. நான் ஒரு நல்ல இடத்துல தான் அந்த கடையை திறந்திருக்கேன், ஆனால் யாரும் வர்றதில்லை. அப்போ என்ன பண்ணலாம்? நல்ல மனசார உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நினச்சிக்கோங்க, இல்லை குலதெய்வம், குலதெய்வத்தை வேண்டினோர் கைவிடப்படார். குலதெய்வம் தெரியாதவங்க இஷ்ட தெய்வத்தை நினச்சிக்கோங்க, முருகனை நினச்சிக்கோங்க. இஷ்ட தெய்வம்னா முருகன், இல்லைனா பெருமாள், ஏழுமலை பெருமாளை, திருமலை பெருமாளை நினச்சிக்கலாம் என் பாலாஜியை. இல்லைன்னா உங்களுக்கு இந்த மாதிரி முருகனை நினச்சோ இல்லை குலதெய்வத்தை நினச்சோ இந்த தீபம் மாதம் ஒரு முறை போட்டால் கூட போதும். நல்ல ஒரு வெள்ளிக்கிழமை, வளர்பிறை வெள்ளிக்கிழமை எடுத்துக்கோங்க. அன்றைக்கி என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஆண்கள் கடை வச்சுருப்பீங்க இல்லை பெண்களும் கடை வச்சுருப்பீங்க. அப்படி சப்போஸ் ஆண்கள் கடை வச்சுருந்தா பெண்களை இதை தயார் பண்ணி தர சொல்லி நீங்கள் அந்த தீபத்தை ஏற்றுங்க, எடுத்துகிட்டு போயிட்டு. ஒன்றும் இல்லைங்க, ஒரே ஒரு மாவிளக்கு தீபம். இந்த மாவிளக்கு தீபம் நீங்கள் அந்த ஏற்றும் பொழுது, அந்த ஏற்றி நெய்யை விட்டு அந்த மாவிளக்கில் நல்லா வெல்லம் போட்டு அரிசி மாவை இடித்து, மாவிளக்கு என்பது எல்லாருக்குமே தெரியும், அதை இடித்து நல்லா பக்குவமாக அதை பிணைஞ்சி அந்த அதில் பள்ளம் விளக்கு ஊற்று ஏற்றுற அளவுக்கு ஒரு சின்னதாக ஒரு விளக்கு மாதிரி செஞ்சு அதில் வந்து நெய்யை ஊற்றி தீபம் ஏற்றுங்க. இந்த தீபம் வந்து கிழக்கு பார்த்து எரியட்டும். இது எரிஞ்சு முடிஞ்ச உடனே பக்கம் அக்கம் பக்கம் கடைகள் இருக்கும் இல்லைங்களா, அவங்களுக்கு இந்த மாவிளக்கை பிரித்து எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கலாம், எந்த தவறும் கிடையாது சரிங்களா. இதை நீங்கள் கொடுக்கும் பொழுது நிச்சயமாக சொல்கிறேங்க, இது ஒரு தானமாகவும் ஆகும். ஏன்னா வெல்லம் பச்சரிசி அதில் நம்ம நெய் சேர்க்குறோம், சிறிதளவு உப்பும் சேர்ப்போம். சிறிதளவு உப்பு சேர்த்தா தானே வெல்லம் வந்து உங்களுக்கு இனிப்பு கொடுக்கும், நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் அந்த மாவிளக்குக்கு. நல்லா நம்ம ஏலக்காய் தூள், ஏலக்காய் என்பது என்ன பண்ணும், நல்ல ஒரு அபிவிருத்தியை, எங்கே இருந்தாலும் செல்வத்தை இழுத்து கொண்டு ஒரு ஏலக்காயோட வாசனை. இந்த தீபத்தை மட்டும் நீங்கள் ஒரு முறை, மாதம் ஒரு முறை உங்களுடைய கடையில் போட்டு பாருங்கள், நம்பிக்கையோடு செய்யுங்க, முழு நம்பிக்கையோடு. உங்களுடைய குலதெய்வத்தை அந்த இடத்துல இறக்குங்க, அது நம்மக்கிட்ட தாங்க இருக்குது, நாங்கள் சொல்லித்தரோம் இதை செஞ்சால் இது நடக்கும்னு, ஆனால் நீங்கள் இதை நீங்கள் செய்யறதுல இருக்குது. மாவிளக்கு போடுற அன்றைக்கி வீட்டில் யாராவது கர்ப்பமாக இருந்தால் தேங்காய் உடைக்காதீங்க, இல்லை ஏதாவது 1 வருஷம் ஆகலை தீட்டு திடுக்கு அந்த மாதிரி தீட்டு நான் சொல்லுவாங்க அடைப்பு அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லை, அந்த மாதிரி நாளில் வந்தால் தேங்காய் உடைக்க தேவையில்ல. வெறும் மாவிளக்கு போட்டு வெத்தலை பக்கம் வாழைப்பழம் வச்சு நல்ல மனதார உங்கள் தெய்வத்தை வேண்டிக்கிட்டு விளக்கு அதுவாக தானாக குளிரணும், நம்ம குளிர வைக்கக்கூடாது, தானாக குளிர்ந்த பிற்பாடு அதை எடுத்து அக்கம் பக்கம் கடை சின்ன சின்ன குழந்தைங்க இருந்தால் அவங்களுக்குலாம் அந்த மாவிளக்கு கொடுங்க, நீங்களும் சாப்பிட்லாம். இதை மாதிரி நீங்கள் மாதம் ஒரு தடவை செஞ்சுக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக உங்கள் கடை பெரிய வியாபாரமாக பெருகும், நல்ல விருத்தி பெறும். அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் நீர் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து தினம் கடையில் தெளிங்க. யாரோ வருவாங்க, நல்லவங்களும் வருவாங்க கெட்டவங்களும் வருவாங்க, தீட்டோடு வருவாங்க, குளிக்காமல் வருவாங்க, ஏதோ ஏதோ செய்வாங்கன்னு வச்சுக்குவோமே, அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம கடையை தூய்மைப்படுத்திக்கணும். இது தினம் அதனால தான் மஞ்சள் நீரை வாசலில் நல்லா தெளித்து வாசல்லேருந்து உள்ள வரைக்கும் கடை உள்ளது வரைக்கும் தெளிங்க. நிச்சயமாக சொல்கிறேங்க, உங்களுக்கு வியாபாரம் நன்றாக பெருகும். இதை கடைப்பிடிச்சி என் பிள்ளைங்களும் என் சகோதர சகோதரியும் நல்லா இருக்கணும்னு நான் கேட்டுக்கிட்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இன்னொரு பதிவோடு உங்களை மீட் பண்ணுறேன்.